வணக்கம் 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 நம்ம மனபாலா நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் வரும் காட்டாறு மாறி வெள்ளமும் இதுவும் சூழற இந்த காலகட்டத்தில் மழை இங்கே மட்டுமா மழை ஊட்டியில் இருக்கு கொடைக்கானல் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கே மழை எல்லா இடத்துலையும் இப்படி சுற்றி களைச்சு கட்டி எப்போதுமே ஒரு மழைங்கிறது ஒரு போர்ஷன் வந்து இங்கே வந்து பெங்கால்ல இது பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் மட்டும் அடிச்சுட்டு அப்படி போடுறது இல்லை இப்போ வளைச்சு கட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி மான்சூன் அப்படி இருக்கு நிலப்ப நிலத்தில் போ நிலம் குளிர்ந்துருச்சா இல்லை ஏன் தண்ணி தேங்கி நிற்குது தண்ணி நீருக்கடியில் அதாவது பூமி கடியில் போனாதானே நிலம் குளிரும் நிலம் குளிர்ந்தாதானே நீர்மட்டம் உயரும் நீர்மட்டம் உயர்ந்தால் தானே நம்மளோட வாழ்வாதாரம் உயரம் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட வேணாம் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க இங்கேயே இப்படின்னா கொடைக்கானலில் யோசனை பண்ணி பாருங்களேன் கொடைக்கானலில் ஷூட்டிங் போகிறீங்க ஷூட்டிங் போகும்போது பெரிய பிளான்னு அந்த ரெண்டு சாங் எடுக்கணும் இவ்வளோ சீன் எடுக்கணும் இல்லை இந்த இடம் புக் பண்ணியாச்சு அந்த இடம் புக் பண்ணியாச்சு லேக் ஏரியா ஆட்டோமிஸ் பர்மிஷன் வாங்கியாச்சு போட்டு பர்மிஷன் வாங்கி எல்லாம் சரி இயற்கை ஏற்கிட்ட கேட்டிங்களா நான் ஷூட்டிங் வரேன்ட்டு கேட்கல இல்லை பர்மிஷன் ஒரு தர அப்படி தான் நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தபோது அடி பிச்சிருச்சு மழை அதில் என்னென்னா மறுநாள்லேருந்து சாங் எடுக்கணும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாங் எடுக்கணும்னா இப்போ அப்படியே என்ன பண்ணுறது கீழே கொடை ரோடு வரைக்கும் வந்துட்டான் காஸ்டியூமர் ஆனால் சாங் ட்ரெஸ்ஸு மேலே வரல ஏன்னா மண் செறிஞ்சு அந்த கொடைக்கானல் பாதையை அடைச்சிருச்சு இங்கேருந்து கீழே போக முடியாது அங்கேருந்து மேலே வர முடியாது இப்போ எங்கள் இயக்குனர் அப்படி கத்துறாரு இன்னையா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் இல்லை சார் சாங்கு தான் போட்டுச்சு டான்ஸ் மாஸ்டர் தான் எல்லாம் வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் ட்ரெஸ்ஸு கீழே மாட்டிக்கிச்சு சார் கொடை ரோட்டில் இருக்குது கொடை ரோட்டில் இருந்தால் கீழே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க இல்லை சார் போக முடியாது சார் வழியெல்லாம் வந்து நிலச்சரிவு சார் மலையிலேருந்து மண் சரிவு ஏற்பட்டு ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கு சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அநேகமாக இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம இருக்கிற லாட்ஜ்லேருந்து எல்லாமே பவர் கட் ஆகிரும் சார் அந்த மாதிரி மழை ஊசியாக குத்துது குளிர் குளிர்னா குளிர் அப்படி இல்லை ஒரு குளிர் இப்போ மாதிரி அப்போ இல்லைங்க நாங்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எங்களால் நல்ல சொற்றோ நல்ல கோட்டோ அதெல்லாம் வாங்க முடியாது நாங்கள் அப்படியே கொடையில் அந்த பஜாரில் போய் இந்த பர்மாக்காரங்க விற்கிற அந்த ஸ்வெட்டரையும் அந்த ஸ்கார்ஃபை வாங்கி தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு இருப்போம் ஆனாலும் சட்டைக்குள்ளே இப்படியே கை பூந்து புழு மாதிரி நெடியும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படி ஒரு நிலவரம் எங்களுக்கு இருக்கும் அதையும் மீறி இப்போ எப்படி அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வருது அப்படின்னு நினச்சி அவனை கீழே இருக்கிற இப்போ இருக்க செல்ஃபோன் மாதிரி அப்போ இருந்துச்சு எந்த லா அங்கே கொடை ரோட்டில் எந்த இடத்துல அவன் இருக்கானே தெரியல ஒரு வழியாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாரு கொடை ரோட்டில் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு இது பங்க் கடையில் இருக்கான் சார் ஃபோன் அங்கே இருக்குது இதுதான் ஃபோன் நம்பர் அப்படின்னாரு அந்த கோட் நம்பரோடு இருக்கு இல்லைங்க அந்த ஃபோனுக்கு பண்ணி அவரை வந்து கூப்பிட்டு நீ எப்படி எடுத்துகிட்டு வருவ அப்படின்னு நான் வர முடியாது சார் இங்கேருந்து யாருமே மேலே வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோ உன்னை கையெடுத்து கும்புற டைரக்டர் அவ்வளோ திட்டாரியா நீ எதையான எடுத்து ஃபஸ்ட்டு மலை சரிவோ ரெண்டாவது மலை சரிவோ அந்த மலை சரிவு வரைக்கும் எப்படியான வந்துடு இல்லைனா ஒரு பைக்கிலையான வரேன் உனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா தரேன் எக்ஸ்ட்ரா எல்லாம் தராது சார் பேட்டா பிரச்சனை இல்லை சார் எங்கே பார்த்தாலும் சரிஞ்சு கார்னர் பக்கம் போனாலே வந்து ஓவர்டேக் பண்ணி போனால் சரிஞ்சு அப்படியே ஆதார பாலத்தில் வரும் உயிர் பயம்னு ஒன்று இருக்குது இல்லை சார்ன்றான் நாயம் அந்த நாயத்தை எப்படி வந்து நம்ம வந்து மறுத்து பேசுறது வாயா நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் அப்படி சார் ஷூட்டிங் மட்டும் எப்படி எடுப்பீங்க மழை நிற்காதன்றாங்க இன்னும் 48 hours மழை இருக்கும் கொடைக்கானல்ன்றாங்க எப்படி சார் நீங்கள் ஷூட்டிங் எடுப்பீங்க 48 hours வந்து இல்லையா நான் ஒரு நாள் அப்படியே இன்டோர் எதான்னு போட்டு சமாளிச்சுக்கிறேன் அதுக்கு மறுநாளான பாட்டு எடுக்கலைன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து 2 நாள் ஆச்சு
டான்சஸ் டான்சர்ஸ்னா டான்ஸ் மாஸ்டரோடைய அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு. எல்லாருக்கும் காசு போகுது இல்லை, நீ தயவு செய்து இதான் பண்ணு அப்படின்னு. சார் ஒரு ஒரு நிமிஷம் நான் திரு நீங்கள் அப்படியே அந்த ஹோட்டல் வா இதுலேயே லாபிலேயே உட்காந்துக்குங்க, ரிசப்ஷன்லேயே உட்காந்துக்கங்க, நான் கூப்பிட்றேன் சார் சொல்லிட்டு. சார் இங்கே ஒரு பைக்குக்காரன் என்னை கூட்டு வரேன்னா, ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், மெயின் ஹீரோயினுக்கான ட்ரெஸ்ஸு மட்டும் தான் சார் நான் தூக்கிட்டு வர முடியும், அதுவும் ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு தான் தூக்கிட்டு வர, வர பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது சார். இது பைக்கில் வர்றதுனால அந்த பிரச்சனை சார். பெரிய பாலித்தீன் கவர் ரெண்டு கவரில் அந்த பெட்டிக்கடைக்காரன் கொடுத்தான், அதில் எடுத்துகிட்டு நான் மேலே வரேன் சார் அப்படின்னா, அப்பா நீ புண்ணியமாக போவ, வா 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 சீக்கிரம் வா வந்த. இப்போ நானும் இங்கேருந்து கிளம்புறையா, நீ கிளம்பி வரத்துக்கு எவ்வளோ இருக்குது சார்? 1 hour ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், 1.5 hours வச்சுக்கோங்க, 1.5 hours ஆனாலும் பரவாயில்லையா, நான் இங்கேருந்து கிளம்பி கீழே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கிட்ட போயிட்டு, சார் நான் இண்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன், நீங்கள் எதையான எடுத்துகிட்ருங்க, எதான சீன் எடுத்துகிட்ருங்க, இவங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருக்கேன், நான் போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி போய் ட்ரெஸ்ஸு அந்த அந்த காஸ்டியூமரோட ஒரு அருமையான விஷயம், அவ்வளோ அருமையாக அவர் வந்து பைக்கில் வந்து தொப்பலான்னு அணிஞ்சு அந்த குளிரில் நடுங்கி, ஒரு சொட்டரும் இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை, வெறும் சட்டையோடு வந்து அவர் நின்று சார் நீ வரையா என் கூட அப்படின்னு, வர சார் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவன் பைக்கில் ஏற்றோன்னா எனக்கு என்ன பண்ணுற, அவனை எப்படி அது அந்த சட்டையை கலட்டுறா புளியணும் அப்படின்னா, சட்டையை கலட்டினா உசுறு கொல்லு ஊசி குத்துது, நீ சட்டை போட்டால் போட்டுட்டே இருந்தால் இன்னும் அந்த ஈரம் மேலே படப்பட இன்னும் குளிரும், சட்டையை கட்டு புளிஞ்சிரு நல்லா புளிஞ்சிரு, புளிஞ்சிட்டு கரகரகரன்னு கையை தேய்ச்சிக்க அப்படின்னு சொல்லி காலை தேய்ச்சி விட்டு எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்த வரப்போது மத்தியானம் 3:30 ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு, கட்டுற ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் பேக்கப் ஆகிடுச்சு. பேக்கப் பண்ணால் மறுநாள் வருமா சூரியன் வருமா இல்லையான்னு நைட்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போது கொண்டு வந்தானே அந்த ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு, தொப்பலான்னு அணிஞ்சு போயிடுச்சு, ஒரு அயன் பாக்ஸு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ அந்த ஹோட்டலில் போனால் அங்கே பார்பெக்யூ, பார்பெக்யூன்னா அந்த நிலக்கரியில் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டங்கள், சிக்கனு மட்டன் எல்லாத்தையும் சொருகி சொருகி கம்பியில் சொருகி அது பண்ணுவாங்க, அந்த அடுப்பை எதேச்சியாக பார்த்தேன் நான். பார்த்த பிறகு அது மேலே ஒரு அதாவது தோசை எல்லாம் போடுவாங்கள்ல அந்த அந்த மாதிரி கல்லுங்க, இவ்வளோ நீட்டம் இவ்வளோ நீட்டம் கல், அந்த கல் இருந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு கொடைக்கானல் இருக்கிற அந்த லாட்ஜ் ஓனர்கிட்ட, அவர் பேர் நாராயணனும் என்னமோ, அவர்கிட்ட சொல்லி இது கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது இந்த இதை கொளுத்தி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு ஷூட்டிங்க்கு இந்த காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணணும். காஸ்டியூமுக்கும் அடுப்பு ஏறியறதுக்கும் என்னங்க சம்மந்தம்ன்றாரு அவர். நான் உடனே இல்லைங்க, மேலே அப்படி பெரட்டி பெரட்டி தோசை பெரட்டுற மாதிரி பெரட்டி காஸ்டியூம் போட்டு, சார் உள்ளே பத்திக்கிச்சுன்னா அவ்வளோதான் டோட்டல் காஸ்டியூமே இருந்துச்சு, அதை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் சார் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி காஸ்டியூமர் இன்னொரு ஆள் இங்கே இருந்த அசிஸ்டண்ட்டு காஸ்டியூமர் நான் எல்லாருமே சேர்ந்து அந்த இதை அப்படியே காய வச்சு காய வச்சு காய வச்சு அப்படி இதில் போட்டு ஒரு ஹேங்கரில் ரொம்ப லெங்க்த்து கவுன், அந்த லெங்க்த்து கவுனை வந்து போட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு ஹீரோ ஹீரோக்கான மெட்டீரியலும் அந்த பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் காய போச்சு, அந்த உள்ளே இருக்கிற ஸ்வெட்டர் வந்து ஆல்ரெடி இங்கேயே இருந்துச்சு, அதனால் அந்த கன்னிட்டியும் எல்லாம் மாற்றிட்டு நான் போய் படுக்க போகும்போது 3:30 போது குளிர் தாங்க முடியல, 6:30க்கெல்லாம் டைரக்டர் கீழே வந்து லாபியில் நின்றுட்டார். அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு சார், இப்போ தான் ரெடி ஆகிடுச்சு, எடுக்கலாம் இல்லை பாட்டு அப்படின்னா, சுல்லுன்னு வெயில் அடிக்குது, வெயில் அடித்தோடனே எனக்கும் சந்தோஷம் டைரக்டருக்கு சந்தோஷம், உடனே அவசரமாக இருக்கிற வெந்நீர்லாம் கொட்டிக்கிட்டு என்ன பண்ணனே தெரியாதுக்க, ஒன்றும் சாப்பிடல கிப்பில்ல, எல்லாம் ஏறி தப்பி உட்காந்துட்டு போயிட்டு போய் சாங் எடுக்க போனோம். சாங் எடுத்தா அந்த ரோட்டில் ஆடி பாடி அப்படி வர மாதிரிலாம் ஷார்ட்லாம் எடுத்தாங்க, அப்பாட சாங்கு நிம்மதி ஆயிடுச்சுன்னா, மத்தியானம் 12:30 இந்த ஹீரோயின் அந்த அந்த லெங்க்த்து ஃப்ராக்கை இப்படி டோட்டலாக இப்படி இப்படி ஆட்டுறதுல போக கிட்டத்தட்ட ஒரு முழம் அளவுக்கு கீழே ஃபுல்லாக அந்த புல்லில் இருந்த மணல் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் படித்து மணலாக பையி
சேர ஆயிடுச்சு அந்த கவுன். இப்போ அகைன் யாரோட கஷ்டம் புரியுதுங்களா? மறுபடியும் இதை நான் மத்தியானத்துக்கு பிறகு இது கொடுத்துவே முடியாது, அவ்வளோ சேர் இழுக்குது ஒரு பக்கம், எனக்கு டான்ஸே வரமாட்டேங்குது, தயவுசெய்து இது எதான வாஷ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி காய வச்சு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மணிக்கு பிரேக் விட்டுருக்காங்கன்னா 12:30 எங்கள் டைரக்டர் பிரேக் விட்டாங்க, 12:30 போய் மறுபடியும் ஒரு பக்கெட்டில் வச்சு அதெல்லாம் கையில் எங்கங்கே சுடுதண்ணியாக கிடைக்கும், அங்கே ஏதோ ஒரு பக்கெட்டு ஜில்லு தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு, ஐஸோ ஐஸு, அதுக்குள்ளே கையை விட்டு அதை போட்டு அந்த சேரெல்லாம் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் பண்ணி மறுபடியும் அதை அந்த கல்லில் போட்டு பெரட்டி 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 காய வச்சு எடுத்துக்க, அம்மா கொஞ்சம் ஷார்ட்டு போது கீழே தொகை போட்டுக்க, இல்லாத நேரத்தில் தயவுசெய்து உள்ளே நீ ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ் பேண்ட்டு போட வச்சு இந்த இது போட்டு பாட்டு எடுத்தோம். அந்த மாதிரி ரெண்டு சாங் எடுத்தோம், ஒரு சாங் இந்த மாதிரி கவுனு, இன்னொரு சாங் நார்மல் சாரி. சாரியாக இருந்தாலும் என்னென்னா அந்த சேரு கீரு அதில் நடக்கும்போது எங்கள் டைரக்டர் எங்கே சேர் இருக்கோ எங்கே அதிகமாக டட்டி இருக்கோ அங்கே தான் வந்து அவருக்கு அப்படியே பார்த்து அப்படியே ஜூம் பண்ணி, எப்பா என்ன காவியமாக இருக்குது இந்த ஃப்ரேம்னு, எவனுக்கு தெரிய காவியமாக இருக்கிற இடத்துல இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எவனுக்கு தெரிய போகுது, அழகழகாக எடுப்பார் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ அழகாக ரெண்டு சாங்கும் பிக்சரைஸ் பண்ணி அப்படியே ஒரு ஒரு சந்தோஷம் இல்லையா. நாங்கள் வரும் அது முடிஞ்சு நான் பேக்கப் ஆகி வரும்போது அந்த மணல்லாம் கிளியராக இருந்துச்சு, மாநகராட்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த இடம் வந்தோடனே திக்குன்னுச்சு, நான் அவன்கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸை வாங்குறதும் அவனை ஏற்றுறதும் அவன் குளிரில் நடந்தது, மறுநாள்லாம் அவனுக்கு ஹெவி ஜோரம் அந்த காஸ்ட்யூம் இருக்குது, மாத்திரை கொடுத்து கொடுத்து நீ இங்கே நான் பார்த்துக்கிறேன் ஷூட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அசிஸ்டண்ட்டு மட்டும் கூப்பிட்டு போய் நான் ஷூட்டிங் எடுத்த கதையெல்லாம் ஒவ்வொரு ஷூட்டிங்கிலையும் ஒவ்வொரு விதமான காவியமான மேட்டர்லாம் நடக்கும், கனவுல கூட மறக்கவே முடியாத சம்பவங்கள்லாம் சினிமாவில் நடந்துட்டுருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு படமும் வெளியே வருது. இது நான் சொல்கிறது எப்போதும் 80s நடந்த ஒரு கதை, இப்பயும் அதே கஷ்டம்தான் படுறாங்க, அதே டெக்னீஷியன்ஸ், அதே இது அதே இது. இப்போ என்னென்னா செல்ஃபோன்லாம் வந்துருச்சு, தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்காங்க, அதனால் எந்த கஷ்டம் இல்லை, அங்கே போய் டவர் கிவர் எடுக்கலைன்னா தான் ப்ராப்ளம் ஆயிடும். அதெல்லாம் மீறி படம் எடுக்கிறேன்னா எங்களுடைய உழைப்பு அனைத்தும் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.